ஓம் சாந்தி. பாப் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும். 34வது விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் 18/1/2016. பிரம்மா பாபாவின் நினைவு நாள் அன்று கிடைத்த வதன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தொடர்ச்சியாக இன்று பாபா கூறினார், காலை பொழுதிலிருந்து பாப் தாதாவின் கழுத்தில் வெவ்வேறு மாலைகளை குழந்தைகள் அணிவித்தனர். சிலர் தனது அன்பு புஜங்களை பாப் தாதாவிற்கு மாலையாக அணிவித்தனர். சிலர் பிரிதலின் கண்ணீரை முத்து மாலையாக அணிவித்தனர். மேலும் சிலர் டிராமாவின் விதியை அறிந்து குறைகளின் மாலையை பாப் தாதாவிற்கு அணிவித்தனர். அன்பு மற்றும் உறுதிமொழியின் மாலையை சிலர் அணிவித்தனர். அனைத்து குழந்தைகளின் மாலைகளை ஏற்றுக்கொண்டே அதற்கு பலனாக பாபா தனது புதிய குழந்தைகளுக்கு தனது உறுதிமொழியை பூர்த்தி செய்வதற்காக அதே அன்பு மற்றும் சக்தியின் அனுபவத்தை வழங்கி கொண்டு இருந்தார். பிறகு பாபா கூறினார், பாருங்கள், எனது வாய்வழி வம்சாவளிகள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. மேலும் சங்கல்பத்தின் மூலமாக படைப்புகளும் மிக அதிகமாக உள்ளது. வாய்வழி வம்சாவளியின் படைப்பானது உயர்ந்த நாற்றை நடப்பட்டது. அது இன்று சங்கல்பத்தின் படைப்பானது அதிவேகமாக ஒவ்வொரு நாளும் புதிய குழந்தைகள் வருகின்றார்கள். தனது உயர்ந்த ராஜ்யத்தின் பாக்கியத்தை அடைகின்றார்கள். அதனால் இந்த குழந்தைகளும் குறைந்தவர்கள் அல்ல. இவர்களும் கோடான கோடி பாக்கியசாலிகள். இதனை கூறும்போதே பாபா அனைவருக்கும் கோடான கோடி அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே போகை ஸ்வீகாரம் செய்தார். பாபா பிறகு தாதிகளுக்கு விசேஷமான அன்பு நினைவுகளை அளித்து இதுபோல் கூறினார், திருமூர்த்தி தாதிகளுக்கும் என்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அதிகப்படியான அன்பு நினைவுகளை அளியுங்கள். கூடவே இதனை அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் அனைவரும் தந்தையின் உள்ளத்தில் மூழ்கியிருக்கும் இரத்தனங்கள். நீங்களே அருகாமையில் இருக்கும் இரத்தனங்கள். நீங்களே சமமாக இருக்கக்கூடிய இரத்தனங்கள். பிறகு பாபா போகை ஸ்வீகாரம் செய்து தாதிகளுக்கு ஆசிகளின் கூடவே அதிகப்படியான அன்பை அளித்து என்னை கீழே அனுப்பி வைத்தார். ஓம் சாந்தி. இன்றைய வதன செய்தியில் பாபா நமக்காக அளித்த உன்னதமான மகா வாக்கியம் என்னவாக இருக்கின்றது? நாமே அவரது உள்ளத்தில் மூழ்கியிருக்கும் இரத்தினம், அருகாமையில் இருக்கும் இரத்தனங்கள், சமமாக இருக்கக்கூடிய இரத்தனங்கள். பாபா நம்மை எவ்வளவு உயர்வாக பார்க்கின்றார், பார்த்து கொண்டே இருக்கின்றார்.